இன்னைக்கு இந்த வீடியோல மகாவீரியார் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். பாலி ஜூனியர் பிக்சர்ஸ் அண்ட் இந்தியன் மூவி மேக்கர்ஸோட தயாரிப்பில் அப்ரீத் சைன் அவருடைய இயக்கத்தில் நிவின் பாலியாருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் மகாவீரியார். இந்த படத்தில் நிவின் பாலியார்கள் கூட சேர்ந்து ஆசிஃப் அலி, லால், சான்வி ஸ்ரீவாஸ்தவா மற்றும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை வந்து எம் முகுந்தன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. ஸோ படத்தினுடைய கதை கரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மகாராஜா இருக்கார், அவருக்கு வந்து கண்டினியூஸாக விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், நைட் சரியாக தூங்கக்கூட முடியாது, என்ன தான் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தாலும் அது சரியாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நாள் இந்த ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு மூலமா நமக்கு அந்த விக்கல் சரியாததுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு ஒன்று வருது. அதனால இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மந்திரி வந்து அந்த பொண்ணு போய் கண்டுபிடிச்சு எப்படி கூட்டிட்டு வராரு, கூட்டிட்டு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிவின் பாலி அவர்களுக்கு வந்து ஒரு கதை போயிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து இதுல ஒரு சன்னியாசியா ஒரு சாமியாரா நடிச்சிருப்பாரு, ஒரு கோயில் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல வந்து கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிலை, பகவான் சிலை வந்து காணாம போயிடுது. அதுக்கு காரணம் இவர் தான், இவர் வந்து ஒரு போலீஸ் சாமியார் அப்படிங்கிற மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இவரை தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து போயிடுது. ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படம் முழுக்கவே ஒரு கோர்ட்டுக்குள்ளதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. இந்த மகாராஜா அதுவுமே வந்து ஒரு போலீஸ் கேஸ்ல தான் போய் முடியுது. இதுல வந்து என்ன காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க, அந்த பொண்ணு மூலமா எப்படி அவருக்கு அந்த விக்கல் சரியாகும் அப்படிங்கறத மட்டும் நான் இப்ப சொல்லல, அது உங்களுக்கு படம் பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுறது அப்படிங்கும் போது ஒரு கோர்ட்ல தான் வந்து முடியுது. அந்த ஒரு கோர்ட்ல தான் படம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து நிவின் பாலியாருடைய அந்த ஒரு கேஸ். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க போயிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நம்ம சொல்லப்போனால் பயங்கர கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த போர் அடிக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில காமெடிஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சொல்லப்போனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு பார்க்கும்போது படம் என்னதான் நடந்துட்டுருக்கு, இதில் என்னதான் வந்து சொல்ல வராங்க, எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் வந்து வரலாம். கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டுருக்கும். அப்படியே நம்ம செகண்ட் ஆஃப் பக்கம் போகும்போது செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படத்தையே கொடுத்துருந்தாங்க அந்த செகண்ட் ஆஃப். அதுலேயும் கிளைமேக்ஸ்லாம் வந்து எமோஷ்னலாகவும் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படி ஒரு சீன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன். ஸோ இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லும்போது இதில் நிவின் பாலி அவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அவர் வந்து ஒரு சார்மிங் ஹீரோவா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதுலேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சன்னியாசியாக ஒரு சாமியாராக வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு கேரக்டர் வந்து கரெக்டாக எடுத்து நம்ம நிவின் பாலி அவர்கள் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார், ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஃப் அலி, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் நிவின் பாலி ஒரு ஹீரோன்னா ஆசிஃப் அலி இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். படம் பார்க்கும்போது இவருடைய கேரக்டர் கண்டிப்பாக அவங்க மனசில் பதியும். அதே மாதிரி தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அந்த கதாபாத்திரத்தையே ரொம்ப நீட்டாக எடுத்து கொண்டு போயிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லால், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் தான் வந்து மகாராஜா கேரக்டரில் நடிச்சிருந்தார். அந்த மகாராஜாவுக்கு வந்து கண்டினியூஸாக விக்கல் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த சீன்ஸ்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது லால் அவர்கள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு கோர்ட்டில் கிளைமேக்ஸ் சீன் அதில் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் நம்ம லால் அவர்கள். அடுத்ததாக சான்வி ஸ்ரீவாஸ்தவா, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர் எப்படி அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் செகண்ட் ஆஃப்ல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே அழகக்கூடிய ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து ஒரு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம சான்வி ஸ்ரீவாஸ்தவா. அண்ட் இவங்களை தாண்டி இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த ஜட்ஜு கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த லாயர் கேரக்டர்ஸ் ஆகட்டும், அப்புறம் போலீஸாக வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பார் படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த சில்லற காசு எண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருடைய கேரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருந்தா எல்லாருமே வந்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட் வைஸ் இந்த படத்தில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்குலாம் வந்து இல்லை. இதுக்கடுத்து அப்படியே நம்ம டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ரைட்டர் முகுந்தன் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய கதையை வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அப்ரீத் சைன் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கதையாக பார்க்கும்போது வந்து ஒரு சூப்பரான ஒரு கதையை வந்து எடுத்துருக்காங்க.
இருக்காரு. என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை சொல்ல போனா இது. மகாராஜாக்கு இது பண்ணா அந்த விக்கல் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த கோர்ட் சீன் என்னன்னா, இப்ப பொதுவாகவே ஒரு பீரியாடிக் பிலிம் அப்படின்னா ஒரு மகாராஜா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்கும், இங்க என்ன தப்பு நடந்தாலும் அந்த மகாராஜா கிட்ட தான் போய் சேரும், அவங்களே வந்து தீர்ப்புலாம் வந்து சொல்லிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க மகாராஜாக்கு ஒரு பிரச்சனை, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது அது போலீஸு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வருது, இங்க ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இதெல்லாமே வந்து ஒரு புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, அண்ட் அதே டைமில் வந்து எமோஷ்னலாகவும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு இது என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் நிவின் பாலி, இந்த பக்கம் மகாராஜாவோட ஸ்டோரி அப்படின்னு. இதில் நிவின் பாலியை கொண்டு வந்து இந்த ஒரு ஸ்டோரியில் கனெக்ட் பண்ண விதம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முகுந்தன் அவர்கள் இந்த கதையை எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாரோ, டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணி ஒரு படமாக நம்ம அப்ரீட் சைன் அவர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இதில் வந்து அந்த மகாராஜாவோட ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவங்களால தான் வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது, அந்த கோர்ட்டில் கூட என்ன மாதிரி நடக்கும், யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், என்னென்னவெல்லாம் பண்ணுவாங்க அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு அப்படின்னு, அதை வந்து ரொம்பவே தெளிவாக எடுத்துக்காட்டி எமோஷ்னலாகவும் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமுமே இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேருமே இப்படியா ஒரு கதையில் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். செகண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதையும் நல்லா கொடுத்துருந்தா அந்த படமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கு. அடுத்ததான் அந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இசான் சப்ரா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ரெண்டு பாட்டுமே கேட்கறதுக்கு ஒரு ஃபீல் குட் சாங்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அந்த படத்துக்கு விஷுவல் வந்து சந்துரு செல்வராஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் மனோஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஒர்க்குமே வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் படம் முழுக்கவே வந்து இந்த ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே தான் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது போர் அடிக்காமல் கொண்டு போகணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல நடந்துட்டு இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதில் வந்து மனோஜ் அவர்களுடைய அந்த எடிட்டிங் கட்ஸும் ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க்கும் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு மகாராஜா மந்திரி மாளிகை இதெல்லாம் பற்றி ஒரு படத்தில் வருது அப்படிங்கும்போது அதில் ஆர்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்ட் ஒர்க்குமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாகவே இந்த மகாவீரியார் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் V4U மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன் வித் V4U மீடியா.